ஸோ காய்ஸ் குட் மார்னிங். இப்போ நம்ம இந்த மார்னிங் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீக்கெண்டை பொறுத்த மட்டும் நம்ம எதுவும் பெருசாக பண்ண போகிறதில்ல, சும்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே மச்சாம் போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்? இதெல்லாம் ரொம்ப கொழுப்பில். ஆமாம். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்து மகாபலிபுரம் போகலான் இருக்கோம். இப்போ நான் இப்போதைக்கு வந்து என் கூட ஷான் இருக்கான், அப்புறம் என் வண்டியில் பொறுத்தவரத்தில் சூர்யா இருக்கான், த ஸ்மார்ட் சூரி நம்ம கூட இருக்கார். ஸோ வாங்க, என்ன ஃபன் இருக்க போகுதுன்னு தெரில. வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் வந்து ஷானை ஓட்ட விட்டு நான் உக்காந்து போயிட்டுருக்கேன். ஸோ பிளான் படி வந்து நாங்கள் வந்து ஆசை வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது மகாபலிபுரம் போகிறோம். வேறு எங்கேயா போகிறோமா? கோவளம் போகிறோம். நான் ஆக்சுவலாக சன்ரைஸ்க்கு மகாபலிபுரம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் நாங்கள் கிரிஞ்சி இதை கட் பண்ணுறேன். அச்சா ஆசை போட்டுக்கிட்டு இருக்கோம் காரை. ஒன்றும் இல்லை, சூர்யா எதுக்கு பேசியிருக்கான்னு தெரிஞ்சிச்சு. சூர்யா ரிஜிஸ்டர் ஆகணும் தான் உள்ளாரும் பேசினே இருக்கான். இவன் தான் மச்சான் எல்கே சூர்யா. ஸோ திஸ் ஆவ் சூர்யா வெல் சிட்டி. நான் ஒரு கார் என்ன ஹோட்டல் இது? சென்னை ஹோட்டல் இது? பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிடலாமா? பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிட போகிறோமா? கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கோ. இல்லை இல்லை, கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கோ. ஸோ இவர் தான் எங்கள் டீமோட ஸ்டார் ஃபோட்டோகிராஃபர் சூர்யா. வாங்க, நம்ம ஸ்டார் மாடல் ஆசிஃப் ரயன். ஹாய் சொல்லுங்கள். இங்கே மச்சா சீரியஸாக போஸ்ட் பண்ணுறதுனால இந்த சைடு திரும்ப மாட்டான். ஸோ ஒரு டைம் லாஸ் எடுத்துகிட்ருக்கோம் நம்ம. ஸோ ஃபோட்டோ செஷனில் ப்ரோ, இது ஒரு வீடியோ செஷனில் இருக்கும். ஸோ நம்ம கூட சூர்யா இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வரோம். நீ மச்சா நீ ஃபஸ்ட் டைம் தானே? சூர்யா வாட ஊட்டி விடா. எல்லாருமே நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ மச்சாங்களுக்காக சரி மச்சா, இந்த இடத்துக்கு நம்ம வந்து கூப்பிட்டு வந்திருக்கல, இந்த இடத்த பற்றி உங்களுக்கு யார் சொன்னால்? இந்த இடத்துல ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த இடம் நாங்கள் சும்மா ஊர் போகும் போது அப்படியே கண்டுபிடிச்ச இடம். ஓகே. இங்கே வந்து ஆக்சுவலி இந்த கயாக்கிங் இந்த மாதிரி சர்ஃப் போட்ஸ்லாம் சொல்லித்தராங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஷார்ட்ஸ் பாருங்கள் என்னென்ன பண்றாங்க. இதோட நம்மளோட மார்னிங் கோலம் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து தங்கிதால பொடி தோசை சாப்பிடுவோம். ஆமாம், ரொம்ப பசியுது. நாங்களும் என்னென்ன பண்ணோம், ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஆமாம், புஷப் பண்ணி ஒரு ஸ்லோ மோஷன் இதெல்லாம் பண்ணோம். பார்த்தீங்கன்னா சும்மா இப்போ வரும்போது ஒரு கார் ஒன்று இன்னும் மாட்டிக்கிச்சு. ஸ்டாண்டில் கொஞ்சம் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் சேஃபாக ஓட்டணும், மாட்டிக்கிச்சுன்னா உங்களை ரிவைவ் பண்ண யாருமே வர மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான், பயங்கரமாக வேர்க்குது. வாங்க இப்போ போயிட்டு நம்ம பிரேக் சாப்பிட்லாம். காரில் இருக்க மாட்டேன்னா கொஞ்சம் தட்டிட்டு காரில் ஏறணும், இல்லாட்டி மச்சா அசிங்கமாக வச்சுக்கணும்.
சொல்லுங்க ப்ரோ, இது என்ன பீச், என்னென்ன? இது வந்து நம்ம கோவலம் பீச் ப்ரோ. இப்போ நம்ம சர்ஃப் பண்ணுற ஸ்பாட் வந்து பேக் வாட்டர் சொல்லுவாங்க, ரிவர் மவுத்து. ஸோ பேக் வாட்டர்னா வந்து ஓஷனோ, அந்த பேக் வாட்டர்னா வந்து அந்த ஆறு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பேக் வாட்டர் சொல்லுவாங்க. ஸோ அது ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, இப்போ நான் பண்ணால் எனக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம நீங்கள் சர்ஃப் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் வேண்டாம். இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்களே லைஃப் ஜாக்கெட் போட்டால் தான் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ லைஃப் ஜாக்கெட் போட்டு பண்ணால் தான் வந்து உங்களுக்கு இரிட்டேட்டிங்காகவே இருக்கும். அந்த சர்ஃப் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஓகே. ஸோ என்னன்னா மேட்ரு, உங்களுக்கு வந்து ஒரு போர்டு கொடுப்பாங்க பிகினிங்கில். ஸோ போர்டு கொடுத்து பேசிக் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ போர்டு பேர், போர்டில் என்னென்ன இருக்குது, ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கிளாஸ் வந்து, செகண்ட் கிளாஸ்னால் வந்து அப்பயே ஒரு ஆஃப் அன் அவர் 20 minutes வந்து உங்களுக்கு சாண்ட் லெசன் போயிட்டுருக்கோம். ஓஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ கரண்ட்டு, ரிப் கரண்ட்டு, அண்டர் வாட்டர் கரண்ட்டு, அதெல்லாம் வந்து ஓஷனில் இருக்குது. எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? ஸோ இப்போ நாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவோன்னா 1500 பண்ணுறோம் 1 பர்சனுக்கு, 1.5 hours வித் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் போர்டு. ஸோ போர்டு தான் வந்து இருக்கிறதுலேயும் வந்து காஸ்ட்லி. ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட். ரேஞ்சஸ் என்ன வரும் போர்டு ஸ்டார்டிங் ரேஞ்சஸ்? இப்போ போர்டு ஸ்டார்டிங் வந்து இப்போ டெக்கத்லான் இருக்கிறதுனால இப்போது ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து 2016 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து 6 months வரையும் தான் அந்த போர்டு ஒரு இது இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ரைஸ்லாம் போடும்போது 1500. ஸோ எல்லாத்தையும் பார்த்து, ஏன்னா உங்கள் கூட இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க, ஏன்னா ஓஷன் வந்து ரொம்ப பெருசு. ஸோ ஒருத்தர் நம்பி நம்மளை கூட வராங்கன்னா, ஒரு கிளைண்ட் வராங்கன்னா அவங்கள வந்து நம்ம ஒரு லெவலுக்கு செம்மையாக பார்த்து அனுப்பிச்சு அவங்களே ஹாப்பி பண்ணி அனுப்பிடுவோம் இல்லையா. ஓகே. ஸோ நம்ம ஓஷனில் வந்து சர்ஃபிங் இருக்குது, பேடல் போர்டு இருக்குது, கயாக்கிங் இருக்குது, தென் ஸ்கூபா டைவ் இருக்குது. சர்ஃபிங்னா அலை மேலே இந்த போர்டு வச்சு போகிறது. ஆமாம். கயாக்கிங்னா அந்த கயாக்கிங்னா வந்து நம்ம பேக் வாட்டர்லையும் போகலாம், ஓஷன்லேயும் போகலாம், ஓஷனில் போயிட்டு. ஆமாம். ஆமாம். பேடல் போர்டு. ஸோ பேடல் போர்டு எப்படின்னா, இது பேடல் போர்டு எப்படின்னா வந்து பெருசாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதில் நின்றுட்டு நம்ம பேடல் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து போர்டை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, போர்டில் எப்படி எந்த வகையான போர்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எங்ககிட்ட 2 boards இருக்குது. இப்போ 2 boards வந்து ஒன்று வந்து இன்டர்மீடியட் லெசன்ஸ் கொடுக்கலாம், ப்ரொஃபஷ்னலும் பண்ணலாம். ஸோ இது வந்து சாஃப்டாக டிஃப்ரெண்ட். ஸோ ஸ்பாஞ்ச், ஆமாம், ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரெண்ட்னா, இது வந்து பிகினர் போர்டு, இது வந்து இன்டர்மீடியட் லெசன்ஸ் போர்டு சொல்லலாம். ஸோ வெயிட்னு பார்த்தோன்னா போர்ட்ஸில் வந்து வெயிட்லாம் அவ்வளோலாம் இருக்காது. ஸோ என்ன ஒரு 2 kg இருக்கும், இது வந்து ஒரு 3 kg தான் இருக்கும். இவ்வளோ பெரிய, ஆமாம், 3-5 அதுக்குள்ளே தான் இருக்கும். டின்ஸு இது வந்து லீஷு. ஸோ இது ரெண்டும் எதுக்குன்னா, ஸோ போர்டில் வந்து சர்ஃப் பண்ணும்போது நம்மளோட டைரக்ஷன். ஸோ இந்த நம்ம ஃபின்ஸ் இல்லாத பண்ணோன்னா ஃபுல்லாக ஒரு பலகை எடுத்துகிட்டு பண்ணும்போது ஏறி நிற்கும்போது ஸ்ட்ரைட்டாக போகுது, ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். ஸோ இது இருந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ அஜித் வந்து நமக்கு எல்லாமே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணார் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அவங்கன்னு சொல்லிட்டு. அவங்க 1500 சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, 1500 மற்ற பிளேஸஸ்க்கு கம்பேர் பண்ணால் 1500 வந்து ஓரளவுக்கு சீப் தான் நினைக்கிறேன். சீப் சீப்புன்றத விட அந்த பைசாக்கு ஏற்ற ஒர்த்து இருக்கணும்னு நினைக்கிறேன். 1.5 hours பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எல்லாமே சேர்த்து 1.5 hours அதை பண்ணி தராங்க. இப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். வழக்கம் போல் சாப்பாடு ஃபோட்டோ எடுத்து ஸ்னாப்சாட்டில் போட ஆரம்பிச்சிட்டோம். எடுத்துட்டேன், அனுப்பிச்சிட்டேன், எடுத்து எல்லாத்துலேயும் அனுப்பிச்சிட்டான். ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ணதில் என்ன வச்சா, இது இதுக்கு பேர் தயிர் வடை வந்திருக்கு. ஓ, இது சாரு, நீங்கள் புளியஞ்சாலத்தை பார்த்ததே இல்லை. ஸோ இந்த தயிர் வடையை வந்து ஆசிப் ரயனும் ஷானும் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. சொல்லுங்கள் தயிரோட தயிரோட மாதிரி இருக்கு. இருங்க, இர்ஃபான் லைட் என்ன சொல்றா இருப்பாங்க. இர்ஃபான் லைட் எப்படி இருக்கு? ஸோ சூர்யா வந்து கோந்தோசை ஆர்டர் பண்ணியிருக்கான். அந்த கோந்தோசை வந்துச்சு, நாங்கள் 3 பேர் புதுதோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் இங்கே வந்தோம். பார்த்தீங்களா, கோழிப்பத்து போயிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு 900 ரூபாய்க்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தான் என் மச்சானுக்கு நல்லா இருக்கு. என்ன மச்சான், சாப்பிட்டது ஓகேவா? கரெக்டாக இருந்துச்சா? சாப்பிட்டது எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடே இல்லை. எல்லாருக்கும் வயசாயிடுச்சு, யாரும் சாப்பிடவே மாட்டானுங்க. இவரெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு 3 பொடி தோசை சாப்பிட்டு கூட இன்னொன்று சாப்பிட்லாமான்னு கேட்பாரு. என்னன்னு தெரில இவருக்குலாம்.
ரொம்ப வயசாயிடுச்சு. அப்டேட் கம்மியான மாதிரி இருக்கு. அப்டேட்லாம் கம்மி ஆகல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். ஏதோ நோய் போல. மச்சான் அடுத்த ட்ரிப் நம்ம எங்க போக போறோம்? வார்காலா வேணாம்ன்றாங்க. வார்காலா பயங்கரமா வெயில் அடிக்கும், அதனால வார்காலா வேணாம். வேற கோவா, கோவா கூட ஒரு ஆப்ஷன் தான். ஓகே, இல்லாட்டி கோயம்புத்தூர் போயிட்டு அங்க இருந்து எங்க வேணா போலாம். நம்ம புட்டூர் பண்ணலாம். நம்ம அதனாச்சு மதுரை கூட போயிட்டு அப்படியே போலாம். எங்க வேணாலும் 40 கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை 40, அவ்வளவு கம்மியா வரும். சரி, எங்க போறோம்? காலேஜ் படிக்கும் போது வித்யா இருந்த கண்ணாடி என்ன ஆட்டே போட்டான். இப்பதான் இப்ப கையில பிடிக்கிறேன். யார் காரணம்னா? அதுக்கு எடப்பாடி ஐயா தான் காரணம். ஓகே மச்சான், ஆனா ரவி ரவி இருந்தா ரவி இருந்தாருன்னா ரவி தான் காரணம்னு புழுத்திருப்பாரு. சோ அதனால பிரச்சனை இல்ல. சோ இதெல்லாம் என் சொந்த உழைப்பு தான். சரி மச்சான் சொல்லு, எப்படி பாஸ் ஆன, எவ்வளவு காசு கட்டின, யார் கிட்ட எல்லாம் பேப்பர் சேஸ் பண்ண? நான் தான் இல்ல, என் சொந்த உழைப்புனால பாஸ் ஆனேன். உழைப்புல 6 வருஷம், நான் 20 வருஷம் 20 அரியர் அட் டைம்ல கிளியர் பண்ணேன். 3rd இயர் பினிஷிங் அப்போ. அப்புறம் ஏன் ரெண்டு மூணு இதுக்கு மட்டும் எனக்கு இன்டர்னல் இல்லாதனால சில என்னோட காலேஜ்ல ஒரு சில மேம்களுக்கு நான் நல்லா படிக்கிறேன்ற காரணத்தால எனக்கு இன்டர்னல் போடாம விட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நல்லபடியாக முடிஞ்சிச்சு. காலைல 5:30 இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஃபன்னாக போச்சு. ஃப்ரெண்ட்ஸோட போனோம், பீச் போனோம், அங்கேருந்து சாப்பிட போனோம். அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து வீக்கெண்ட்ஸ்லேயோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு மாதம் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி அந்த ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணால் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸு, மற்ற எந்த பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கள் பேசி கொஞ்சம் ஃபன்னாக சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி இந்த வ்ளாகில் வேறு எதுவும் இருக்க போகிறதில்ல. வெல் மீட்டிங் ஆன் அனதர் கிரேட் வீடியோ. Hi, this is Vidyaga signing up from Modern Mock Vlogs.